பதினாறு பேரோடு துவங்கிய இந்த போராட்டம் இன்று முழு தமிழ்நாடும் உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்றது. அவர்களுடன் நடக்க தயாராக இருக்கிறது. நான் இங்கே வந்திருப்பது தமிழனாக, தனி மனிதனாக, கட்சி தலைவனாக இல்ல, லாபத்திற்கும் சம்பாத்தியத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்து மக்கள் உயிர் போனால் பரவாயில்லை என்று நினைக்கும் எந்த ஒரு தொழிலும் முடக்கப்பட வேண்டும். உயிரை விட முக்கியமான ஒரு விஷயம், அதுவும் ஏழை மக்களை இப்படி கத்திக்கிட்டே இருந்தோம்னா பேச வேண்டியது பேச முடியாது. நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இங்க தூத்துக்குடி மக்களுக்கு புரிஞ்ச அளவு இப்ப தமிழகம் அந்த உணர்வு. இது மத்தி வரை செல்ல வேண்டும், டெல்லி வரை கேட்கணும் இந்த குரல். அது ஏன்னா இங்க இருக்கிற அரசுக்கு கேட்ட மாதிரி தெரியல, அவங்களும் செய்ய வேண்டிய நன்றி. இப்ப நான் போய் மக்களை பார்க்க வேண்டும். நீங்களும் இந்த போராட்டத்தில் அயராது கொடுக்க வேண்டும், கொடுத்து கொண்டு வணக்கம். எல்லாரும் எப்படி நடக்க போகுது, எது முன்னாடி வருதுன்னு சொல்ல தெரியாது. சட்டமன்றத்தை அதிமுக உறுப்பினர்கள் தடை செய்வது வந்து உண்மையிலே அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வரவிடாமல் தடுப்பதற்கென்று அகில இந்திய அரசியல் கட்சியிலிருந்து பல்வேறு கட்சிகள் சொல்கிறார்கள். தமிழ்நாட்டின் ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்ற முறையில் உங்களுடைய பார்வை என்ன? அவங்க தக்க வைத்துக் கொள்ள அந்த சேர பார்த்துட்டு விடாம உட்கார்ந்துருக்காங்க, அவ்வளவுதான். எனக்கு தெரிந்தவரை எங்க ஆபீஸுக்கு வரலைங்க. வந்த கலந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான இது. 4ஆம் தேதி அதை பற்றி பேசவிருக்கிறோம் திருச்சியில் விரிவாக. செய்து கொண்டிருக்கும் வேலையும் நான் அதுக்கு முன்னாடி இருந்த நிலையும் பெருக்கிற நிலைமையும் வேறு. அதனால இப்போவாது வந்தேன்னு சந்தோஷப்படுறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஏன் வந்தீங்கன்னு கேட்காம இப்போவாது வந்தேன்னு சந்தோஷப்படுறது தான் நல்லது. ஏன்னா அது அவர்களுடைய வேண்டுகோளாக இருந்தது. காட்சி இப்ப பேசுறது வந்து வெறும் கமல்ஹாசன் இல்லை, நமக்கு எல்லாருக்கும், நீங்க கூட ஊடகங்கள் கூட இனிமே அமைதியா இருக்க முடியாதுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. உங்களுடைய தனிப்பட்ட கோரிக்கை என்ன? தனிப்பட்ட கோரிக்கை, நீ அந்த விரிவாக்கம்ங்கிறது அனுமதிக்கவே கூடாது. வேற ஏதாவது சட்ட சிக்கல்கள் இருக்கான்னு பார்க்கணும், முடிந்தால் இதை மூடி விடுவது தான் நல்லது. ஏன்னா மக்களின் உயிரை விட ஒரு பெரிய வியாபாரம் இந்தியாவுக்கு காப்பர் வேணுங்கிறாங்க. அது அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தோன்னா மக்கள் உயிரை விட இந்த வியாபாரம் தான் பெருசுன்னு நினைக்கிறது. அப்படின்னா அதை வேற ரெட் ஜோன் அல்லாத, அதாவது இந்த குடியிருப்புகள் இல்லாத ஒரு ரெட் ஜோன் பார்த்து அதில் அதில் வச்சிருக்கலாம். குடியிருக்கும் பகுதியில், விவசாயம் நடக்கும் பகுதியில் இதை செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அனுமதி இல்லாம இவ்வளவு பெரிய தவறு நடந்திருக்காங்க, தெரிந்துதான் நடந்திருக்கிறது. எந்த ஒரு முறையும் பேசிக்க ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? இருப்பதாக அவர்கள் சொல்லும் அந்த இடம் முழுவதுமாக அங்கேதான் இருக்கிறதான்னு பார்க்கணும். இப்ப அவங்க விரிவுபடுத்தும் ஒரு விஷயத்துக்கு டிஐபி என்று சொல்கிறார்கள், தொட்டுக்கோரின் இண்டஸ்ட்ரியல் பார்க் என்று. அதற்கான லைசன்ஸும் இன்னும் வழங்கப்படவில்லை, ஆனால் வேலை துவங்கி விட்டதாக சிலர் அங்கே மெட்ராஸில் ஏசி ரூமில் உட்காந்துட்டு பேசுகிறதுக்கு காசு வாங்குறவங்கெல்லாம் வந்து
நிஜமாவே அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா, தெரியுமா, சாட்சி இருக்கா, ப்ரூஃப் இருக்கான்னு கேட்கறாங்க. அங்க போய் நான் அந்த நோய்வாய்ப்பட்டு குழந்தைகளை இந்த மாதிரி அங்கே